நடிகர் சிவகுமார் மீது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அளித்த புகாரின் பேரில் திருப்பதி மலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், எதற்காக நடிகர் சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்னுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், திருப்பதி மலையில் நேற்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவல் குழு தலைவர் பேட்டியளித்தார். அப்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு எதிராகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்பவர்கள், பேசுபவர்கள், வெளியிடுபவர்கள் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று நேற்று கூறினார். இந்த நிலையில் நடிகர் சிவகுமார் திருப்பதி மலையில் தவறுகள் நடைபெறுகின்றது என்றும் திருப்பதி மலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறியிருப்பதாக தமிழ் மாயன் என்பவர் தேவஸ்தானத்திற்கு இமெயில் மூலம் தகவல் அளித்திருந்தார். அளித்து சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். அவர் அளித்திருந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் கொடுத்த, அதாவது சிவகுமார் பேசிய வீடியோ ஆதாரங்களை பார்த்து பரிசீலனை செய்த தேவஸ்தான நிர்வாகம் இன்று திருப்பதி மலையில் உள்ள 2வது நகர காவல் நிலையத்தில் சிவகுமார் மீது புகார் கொடுத்தது. தேவஸ்தானம் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பதி மலையில் இருக்கும் 2வது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர முகநூல் மற்றும் பல்வேறு ஊடகங்களில் தேவஸ்தானத்திற்கு எதிராகவும் தேவஸ்தான அறங்காவலர் குழுவை கீழ்நிலைப்படுத்துவதாகவும் வெளியான தகவலின் அடிப்படையில், வெளியான பதிவுகள் அடிப்படையில் கூட பல்வேறு நகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.